ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆத்தியசோன லக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராகியின் தாள் பணிந்தும் இந்த பதிவினை நான் இங்கே வந்து சிறப்பாக பதிவிடுகிறேன். ஏன்னா குரு பயிற்சி பலன்கள், இந்த குரு பயிற்சியை தான் நம்ம அனைவரும் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடியது. அம்மா, குரு பயிற்சி நடக்குமா, குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு வந்து பெரியவர்கள் கேட்கக்கூடியது. என் பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கணுமே, அதுக்கு குரு பலன் தானே வரணும் அப்படின்லாம் காத்து கொண்டிருப்பார்கள். இந்த குரு ஒரு முழு சுபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு நம்முடைய பாவங்களை தொடர்பு கொள்ளும்பொழுது தான் ஒரு செயல் வந்து முழுமை பெறும் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்கும் இந்த குரு ஒவ்வொரு பாவத்துக்கும் அதிபதியாக வருவார். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு 12 வயதுக்குள்ளே குருபலன் வருது அப்படின்னா அவங்களை கல்யாணமாக நம்ம பண்ண முடியும். அந்த வயதை பொறுத்து அவர்களுக்கான ஒரு சுப செயல்பு, ஒரு படிப்பு, ஒரு தொழில், ஒரு வேலை வாய்ப்பு, இல்லை இடம் வாங்கி வீடு கட்டுவது, ஒரு திருமணம், நல்ல உடல் ஆரோக்கியம், ஒரு கட்டுப்படத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், இந்த காலகட்டம் எனக்குன்னு ஒரு ஃபிக்ஸடில் ஒரு முதலீடு செய்தேன் அப்படின்னு சொல்கிறதற்கும் இந்த குரு வந்து சிறப்பாக தொடர்பெறணும். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற சோபகிருது வருடத்தில், வருடம் பிறந்தவண்ணையே ஏப்ரல் மாதம் 22 சனிக்கிழமை நம்மளுக்கு வந்து அதிகாலை வந்து 5:15 அவர் வந்து பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம். வாக்கியப்படி முதல் நாளே பெயர்ச்சி ஆகிடுறார். இந்த குருவானவர் நமக்கு வந்து பெயர்ச்சியாகி அவர் மீனத்தில் இருப்பார், தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறவர். இப்போ வந்து அவர் நட்பு வீடான செவ்வாய் வீட்டிற்கு பயணமாகிறார். இந்த குருவால் 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்களை பெறப்போகிறாங்க என்பதை நம்ம வந்து தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. தாங்கள் பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினருக்கும் இதை வந்து பகிர்ந்தளிங்க. இதில் வந்து உங்களுக்கு சாத்வீக பரிகாரம், அதே போல் என்ன இறை வழிபாடு செய்யலாம். சாத்வீக பரிகாரம் என்பது நீங்கள் இறைவனை வணங்காட்டி கூட பரவாயில்ல, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் செய்யும்பொழுது நமக்கு அந்த நிலையிலிருந்து நாம் பாதுகாத்து கொல்லுவோம்ல, கொல்லப்படுவோம். ஏன்னா இறைவன் வந்து பார்ப்பார், அடடா இவனே கஷ்டத்தில் இருந்தாலும் இவன் போய் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறானே, அப்போ இவனுக்கு நம்ம உடனே இறங்கி அவனுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் ஜீவசமாதி வழிபாடு, குருவாக இருப்பவர்களையே தொடர்ந்து வழிபடும் பொழுது அந்த அவர்களுக்கான ஒரு உதவிகளை செய்யும்பொழுது நம்மளுக்கு இதனுடைய குருவினுடைய பரிபூர்ண அருட்காட்சியம் கிடைக்கும். அதே போல் யானைக்கு தேவையான உணவெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். யானைக்கு என்னென்ன உணவு, அதுக்கு எவ்வளோ கொடுத்தாலுமே யானைக்கு பார்த்து, அது கோயில் இருக்கக்கூடிய யானைக்கு தேவையான உணவுப் பொருளை வாங்கி கொடுப்பது, அந்த கோயிலில் இருக்க யானைக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கி கொடுப்பது. ஏன்னா சுவாசம் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து யானைக்கு தான். அப்போ ஒரு உடல்நிலை குறைபாடெலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த யானைக்கிட்ட ஒரு 10 உட்கார்ந்துட்டு வருவது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இனிமேல் இந்த கிரக பெயர்வால் குருவானவர் இப்பொழுது மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செல்லக்கூடிய குரு இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை நம்ம தனித்தனி பதிவுகளாக 12 பதிவுகளில் சிறப்பாக காணலாம், துல்லியமான பலன்களாக காணலாம். விருச்சிக ராசி விருச்சிக கிரகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்படி உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்வழி காட்டப் போகுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். என்னம்மா எங்களுக்கு நல்வழி காட்டப் போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஆமாம், உங்களை பொறுத்த வரைக்கும் 2-5 கூடியவர் இந்த காலகட்டம் வந்து 6 என்ற இடத்துக்கு வர்றார். அவர் எங்கே பார்க்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 12, 2 அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. சரி, இப்போ குரு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுபர், அவர் 6 போய் மறைகிறார், அது நன்மையை தருமா? போகிறது வந்து அவர் நட்பு வீடாக இருந்தாலும் உடன் வந்து ராகு இருக்கிறார். இந்த காலகட்டம் என்னம்மா பண்ணலாம்? தொழில் ஏற்கனவே வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு நாளில் வரக்கூடிய சனி பலவித தடை தாமதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது 6 என்றது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு உங்களுடைய ருட்டீன் ஜாப், அதில் வந்து தடை இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பார்த்து கொள்ளணும். அன்றாட நடவடிக்கைகளில் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். உங்களுடைய டெய்லி ஒர்க் அவுட்டை வந்து ப்ராப்பராக இது பண்ணணும். அதுக்காக நம்மனா சோம்பலை மட்டும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப களைச்சி கொள்ளணும். கோம்பல் இல்லாமல் உழைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்கும். ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நம்ம வந்து எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக ஒரு சூதகமாக ஒரு திறம்பட நடந்து கொள்ளணும். தொழிலில் அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க, டக்குன்னு மாத்திரம் செய்கிறேன்னு. உங்கள் தசாபதிகள் சிறப்பாக இருக்கும்பொழுது அதுக்காக வந்து செயல்படுங்க. உங்களுடைய வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்களோட வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். இதே தசாபதிலாம் சிறப்பில்லைன்னா வேலையில் பளு இருக்கும், அதாவது ஒரு சம்பளம் கம்மியாக இருக்குது நம்ம வேறு வேலைக்கு மாறலாமா என்ற சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும்.
ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேமிலியுடைய நீட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஏன்னா நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம், அதனுடைய செலவு வந்து வேறு மாதிரி இருக்கும், சுப விரயங்களாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பிள்ளைகள் படிப்புக்கான செலவு, இல்லை ஒரு சுப திருமணத்துக்கான செலவு, இல்லை பிள்ளைங்களுக்காக ஒன்று நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட்லேருந்து அவங்களுக்கு தேவைகள். இப்போ எடுத்தாலே பிள்ளைங்களுடைய பட்ஜெட்டே ஒரு பெரிய நீண்டு கொண்டே போகுதல்லவா. நம்ம எதிர்பார்க்காத ஒரு செலவு இந்த காலகட்டம், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ இருக்கும், அது உங்களுக்கா அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கா என்பதெல்லாம் இங்கே வந்து நம்ம தசாபதிகளும் ரொம்ப உரி. உங்களுக்கே சிறப்புலன்னா உங்களுக்கே ஒரு ஆப்ரேஷன் லெவலில் கூட எடுத்துகிட்டு போய் வைத்து அதுக்கு தேவையில்லாமல் எதிர்பார்க்காத ஒரு செலவு, கணவன் மனைவிக்கு தேவையான தேவைப்படும் ஒரு அத்தியாவசிய மருத்துவ செலவாயிடும், குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவ செலவாயிடும். அதே போல் ஒரு குழந்தை பிறப்புக்கு இது வரைக்கும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம், அந்த வைத்தியங்கள் செய்கிறது, இல்லை இந்த காலகட்டம் பண்ணி ஆகணும் ஒரு டெஸ்ட் பேபிக்கான ஒரு செலவு, இல்லை பிள்ளைங்க உடல் நலத்துக்கான ஒரு ஆரோக்கியத்துக்கு பார்க்கக்கூடிய செலவு, இல்லை அவங்க நலன் சார்ந்த செலவு, இப்படின்னு சுப செலவா இது அதிகமான ஒரு விரைய செலவாகுமா என்பதெல்லாம் நம்ம தபசா புத்திகளும் இந்த காலகட்டம் எடுத்துரைக்கும். அப்போ இந்த காலகட்டம் என்ன செலவுகள் அதிகமாக இருக்கும், இந்த செலவுகளை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னும் பொழுது நம்ம ஒரு திட்டமிட்டு செலவிட வேண்டும். ஏன்னா பணம் வந்து தாராளமாக வரும். ஏன்னா 9 பார்வை வந்து 2 என்ற வருவாய் ஸ்தானத்துக்கு விழுறதுனால பணம் வந்தாலும் ஏங்க கட்டுக்கட்டாக தாங்க டெய்லியும் பணம் பார்க்குறேன், ஆனால் கையில் இல்லையேங்க வா இப்படி வாங்குறேன் அப்படி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலும் இந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நமக்கு வந்து ஒரு சில மருத்துவத்துறை, அதே போல் நம்மளுக்கு ஒரு உணவு சார்ந்த துறையில் இருப்பவங்க, ஒரு நிதித்துறை நீதித்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்க தொழிலில் வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து வேலை மாற்றமும் கிடைக்கும், ஏன்னா 10 தொழிற்சாலத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த தொழிலில் ஒரு சிலருக்கு மாற்றம், ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இதே தசாபதி சிறப்பாக இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் உண்டுன்னு. உறவுகள் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போயிடுங்க, கணவன் மனைவி விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதே இல்லை. ஒரு சிலருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடும் ஏற்படும், அந்த காலகட்டம் கொஞ்சம் அமைதி காத்து செல்கிறது இல்லைன்னா அந்த டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு சென்று விட்டுடும். இந்த காலகட்டம் வந்து ஒரு மூத்த சகோதர சகோதரிகளால் வந்து ஒரு மனக்கசப்பு, அவர்கள் மூலம் ஒரு விரயம், இந்த காலகட்டம் வந்து நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு சிலர் 2வது தொழில் செய்கிறேன், இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன், இதற்கெல்லாம் நான் வந்து ஒரு தொழிலை கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தணும் இப்படின்னு தொழிலில் எடுத்துகிட்டு போய் தேவையில்லாமல் முதலீடு செய்யறதுக்கெலாம் ஒரு ஆர்வம் வரும். இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக போகும், பார்ட்னரை வச்சு செய்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் முழுவதும் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க, அதில் இருக்க பாஸ்போர்ட் விசாவில் இருக்க சிக்கலாம் உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கோடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் ஒரு சிலர் அங்கே ஒரு பிஆருக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் இந்த காலகட்டம் கிடைப்பது. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக கடன் வாங்கிடக்கூடாது, வாக்கு கொடுத்துடக்கூடாது, அது செய்கிற இது செய்கிறேன்னு கடன் வாங்கிடக்கூடாது. கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஜாமீன் கூட வாய் வார்த்தையில் சொல்லக்கூடாது. அந்த கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. கடன் கிடச்சிடும், ஆனால் அதை வாங்கிட்டால் பின்னாடி நம்ம கட்ட முடியுமான்றத ஒரு சிந்தனையும் இங்கே வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இங்கே காலகட்டம் வந்து ஒரு ஆராய்ச்சி கல்வி, அதே போல் ஒரு கண்டுபிடிப்பு கல்வி, இதற்காக ஒரு வெளிநாட்டு கல்விக்கான ஒரு பிரயாணம் ஏற்படுவது. இந்த காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு ஒப்பந்தங்கள்லாம் கிடைப்பது, அதில் ஒரு நார்மலான ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்கு இப்போ ஒரு நார்மலாக போகும். ஆனால் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நடந்தால் சரின்ற அளவுக்கு போய் நான் தொழிலை சார்ந்து எல்லா இடத்துலையும் ஒரு அனுசரணையாக சென்று விடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அரசியல் துறைவாத அரசியல் துறையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் உங்கள் துறையில் உங்கள் இடத்துல அரசியல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் கொண்டு யோசனை செய்து செயல்படுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவுலேருந்து காதல் செய்பவர்கள் மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளணும். நம்ம சொல்லி இந்த வாக்கால் பிரச்சனை வந்தது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. தொழிலுக்காக இடமாற்றம், ஊர் மாற்றம், ஒரு புதிய சூழலில் வாழறதுலாம் ஏற்படும், இதெல்லாம் கிடைச்சா மேற்கொண்டு அந்த வம்பு வழக்கு சண்டையெல்லாம் பிரச்சனையெல்லாம் அதிகமாகாமல் இருக்கும். அதனால் நீங்களே வந்து அதை வாங்கி சென்று விடுவது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் உங்களுடைய பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கான அதிகப்படியான செலவுகள் ஏற்படும். இந்த காலகட்டம் கையில் வருதுங்க பணம் பொழுது ஒரு முதலீடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. முதலீடு பண்ணிட்டோம்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகிடும், மற்ற செலவுகள் வந்து அங்கே வந்து இது தடை செய்வது அது ஒரு கிரக ஆக்டிவேஷனாக ஆகிடணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் கணவன் மனைவி பொருளாதார சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், இதில் தான் பிரச்சனையே வரும். வேலை பொருளாதாரம் இன்னும் கூட வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வேலையை மாற்றிக்கொள்வது அடிக்கடி அந்த பிஸ்னஸ்லாம் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமை கவனத்துடன் கையாளுங்க. அதே போல் அதிர்ஷ்டம் சார்ந்த
துறைகளான ஷேர் மார்க்கெட்டு, கேம்லிங், சீட்டாட்டம் பேஸ், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வரவும் செலவும் சமமாக இருக்கும். கடன் வாங்காமல் இருந்தாலே கோடீஸ்வரன் நினச்சிக்கிட்டு போயிடணும். ஏன்னா ஏற்கனவே நாளில் இருக்கக்கூடிய சனியும் ஆறில் இருக்கக்கூடிய கிரகம் உடன் ராகுவும் இருந்துடுறாரு அந்த காலகட்டம். அந்த ஒரு 6 மாதத்துக்கு ரொம்ப அவேராக இருக்கணும். அந்த காலகட்டம் நீங்கள் ஏதாவது ஒரு ராங் டிசிஷன், ஒரு கடன் அதிகப்படியாக வாங்கினா பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு பாதிப்பாகிடும். அந்த ஒரு குரு பெயர்ச்சியாகி இந்த சோபகிருது வருடத்தில் உங்களுக்கு வருடம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நமக்கு இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி நடக்குது 6 வரக்கூடிய குரு. அதனால் தொழில் உண்டு, தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தொழிலை தக்க வைத்து கொள்ளுங்க, மன நிறைவோடு வேலையை செய்யுங்க. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வெல்லாம் இருக்கும். அதே தசா புதன் சிறப்பாக இருந்துச்சு. புதன் தசா, சுக்கர தசா நம்மளுக்கு ஒரு சிலருக்கு ஒரு நல்ல அந்த லக்னத்துக்குரிய சுபர் தசையாக ஒரு குருவோ நம்மளுக்கு வந்து போகும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு வெளியூர் பிரயாணங்கள், அதே போல் நம்மளுக்கு ஒரு ஆன்மீக டிராவல், வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் கிருஷ்ணா ராமா கோவிந்தான ஆன்மீக பிரயாணம், அந்த பித்ரு தோஷத்துக்கான கடமைகளை காசிகையாக சென்று கழித்து விட்டு வருவது ரொம்ப சிறப்பு. உடல் நல்ல சின்ன ட்ரபிள் இருந்தாலும் இந்த மருத்துவருடைய ஆலோசனை கேட்பது நல்லது. ஏன்னா ராகுகேதுக்கள் வந்து ஒரு சாயா கிரகங்கள், அவங்க வந்து இந்த ஸ்கேன் எக்ஸ்ரேக்கெலாம் கட்டுப்பட மாட்டாங்க. அதனால் உடல்நல ஒரு பெரிய தொந்தரவு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவரை ஆலோசனை செய்வது சிறப்பு. பெண்மணிகளுக்கு வீட்டு பலு, வேலை பலு, அதே போல் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா எல்லாமே ஒர்க்கு ப்ரெஷர், அதாவது டே டு டே லைஃப் பாதிக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரெகுலர் எக்ஸசைஸு, வாக்கிங்கு, உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு சீரான முறையை கடைப்பிடிப்பதன் மூலம் இந்த அர்த்தாசிரம சனியுடன் கூடிய குரு பெயர்ச்சி 6 வரக்கூடிய குரு பெயர்ச்சி காம்பினேஷன் அல்லவா, இதில் வந்து வாய் வார்த்தை, உடல் ஆரோக்கியம், இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும், வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கவனம், தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு, விரயங்கள், எதிர்பாராத செலவு, குடும்ப உறுப்பினருடைய கமிட்மெண்ட்ஸ், நீட்ஸை ஃபுல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை தான் வாங்குவேன், இந்த பிராண்டு தான் வாங்குவேன், இதை உங்களுக்கு வாங்கி தர முடியாதான்னு வாங்க பசங்க. நம்ம ஒன்றுமே பேச முடியாது, இல்லைடா காசு இல்லை, இதுக்கேற்ற மாதிரி பொருளை வாங்கணும், அதெல்லாம் முடியாது. எப்போ பாரு நீங்கள் இதை தான் சொல்லுவீங்க, ஏன்னா கேட்குற பிராண்ட்லேயே வாங்கி கொடுங்கன்னும் போது நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டால் அதை அங்கே ஒரு 300 ரூபாயில் வச்சா மேற்கொண்டு ஒரு அது டபுள் மடங்கு செலவு தானே. அதனால் குடும்ப உறுப்பினருடைய என்ன சொல்கிறது, ஒரு தொந்தரவு, ஒரு பிக்கல் பிடுங்கல் எல்லா விஷயத்துலேயுமே இருக்கும். இந்த காலகட்டம் என்ன சொல்கிறது, கோவிந்தா எல்லாம் உனக்கே சமர்ப்பணம், சர்வம் கிருஷ்ண அர்ப்பணன் நம்ம போட்டுட்டு நம்ம இறை வழிபாட்டோட இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக கடந்து வந்தோம். வேலை இல்லைன்ற சொல் இருக்காது, எப்படி இருந்தாலும் வேலை வந்து இருக்கும். அந்த வேலையை தக்க வைத்து கொள்ள நீங்கள் அதிக முயற்சியும் பொறுமையும் போடணும். அவசரப்பட்டு அடிக்கடி வேலையை மாற்ற வேண்டாம். வேலையில் நெளிவுசுழிவுடன் கவனமாக கடந்து வந்துடணும். வேலை மாற்றங்கள்லாம் கொடுத்தா அழகாக போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிடுங்க. நெருங்கிய உறவினர்களை பிரியக்கூடியது, உறவுகள் சார்ந்த விஷயம், உடன்பிறப்புகள் கிட்ட கடன் சார்ந்த விஷயம்லாம் கவனம் 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 அதிக எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கிறேன். அதனால் ரொம்ப அவேராக அலர்ட்டாக நில் கவனி செல்லுன்னு க்ரீன் ரெட் பச்சை அதை மூணும் உங்களுக்கு இருக்கணும். அதே போல் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை செய்யுங்க. 5 வயது அதிகபட்சம் 11 வயதுக்கு வரை உட்பட்ட குழந்தைகளுக்கு தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க, அதான் குருவுக்கான பரிகாரமே. இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம்னா நிச்சயம் உண்டு, வைத்தியம் கிடைக்கும், எல்லாமே ஒரு ஸ்ட்ரகுளோடையே நடக்கும். சே என்னடா இது, ஒரு வேலை சாமானியத்தில் முடிய மாட்டுது, உடம்பும் ஒத்துழைக்க மாட்டுது, மனசும் வந்து ஒரு சோர்வு நிலை அடைஞ்சிடும். இதெல்லாம் களையத்துக்கு தான் இறைவனை நம்ம நாடுறோம். இந்த காலகட்டம் சஷ்டி கவசம் தொடர்ந்து டெய்லியும் கேளுங்க, கோளறு பதிகம் கேளுங்க, இறை வழிபாடு செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு, இறைவனுடைய குழந்தைகள், பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், ரோட்டோரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு தானம், கல்வி தானம், மருத்துவ உதவி எதை வேண்டுமானாலும் தாராளமாக செய்யுங்க தான் சாத்தியங்கன்னு சொல்லிட்டேன். உங்களை யாரையாவது ஒரு குருவாக நினைக்கிறீங்க, உங்களுடைய வெல்விஷரு, இந்த காலகட்டம் ஒரு யோசனைலாம் சரியாக எடுக்க முடியலன்னா அவங்களோட ஆலோசனையை கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை இருக்காங்கன்னா அந்த குருமார்களுக்கு உதவி செய்வது, குருமார்களுடைய ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்வது, பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்வது, மனிதர்களாக பிறந்து மகான்களாக வாழ்ந்தவர்களுடைய வழிபாடும் அவர்கள் ஆசிர்வாதம் என்றைக்குமே நம்மளை எப்பேற்பட்ட சூழ்நிலும் கட்டத்திலே இல்லைனாலும் அவர்கள் நன்மைகளை வாரி வழங்கி விடுவார்கள். அந்த மகான்களுடைய ஜீவசமாதிக்கு தான் அதான் அங்கே பெனிஃபிட். என்றைக்குமே அங்கே வந்து உயிரோட்டமாகவே இருக்கும்.
நம்மளுடைய நெகட்டிவ் ஆறாவெல்லாம் நீக்கி பாசிட்டிவ் ஆறாவை பூஸ்டப் பண்ணி விட்டுடுவாங்க. என் வள்ளலுடைய கருணை இல்லைன்னா நீங்கள் இங்கே பிறக்கவே முடியாது விருச்சிக ராசி லக்னத்தில். அதனால் அவனுடைய வழிபாடை என்றைக்கும் வைங்க, அபிஷேகத்துக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க, தீபம் ஏற்றுங்க. வியாழந்தோறும் கோயிலுக்கு செல்ல முடியாதமான வீட்டிலையே 3 தை தீபங்களை ஏற்றிடுங்க, இல்லை 3 நலன தீபங்களை ஏற்றிடுங்க. இறைவன் அந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு அருட்காட்சம் செய்வான். அந்த தெய்வத்துடைய படத்தை வச்சே வேணாம், படம் இல்லைன்னா கூட தீபம் ஏற்றிட்டா வந்துடுவாங்க. அன்னை வாராகியை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்க தான் வந்து வலி வேதனை சொல் திடீர் அதிர்ஷ்டம்ன்ற 8 11 லாபத்துக்கும் சொந்தக்காரங்க. அவங்க மன வலிமையையும் மன நிறைவையும் அந்த அம்மாவை கொடுக்கறதுக்கு பாகியதப்பட்டவங்களாகிடுவாங்க. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குரு கோச்சாரத்தில் நகர்ந்ததை வைத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் பெரும்பாலும் உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை பொருளாதாரத்திற்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நல்லா கடன் வாங்குகிற விஷயத்தில், பணம் செலவு பண்ணுற விஷயத்தில், உறவுகள்கிட்ட, உடல்நிலையில் அவர் மீண்டும் ஒரு முறை ரெட்டிங்கில் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் விழிப்புணர்வுடன் கடந்து வரும்போது என்னுடைய விருச்சிக ராசி லக்னக்காரர்கள் எந்த நேரத்துலையும் ஒரு கட்ஸாக, ஒரு தைரியமாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தன்னம்பிக்கையோடு கடந்து வந்துடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என் செவ்வாய்க்குரியவுடைய வீடு அந்த அளவுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்க மாதிரி, ஒரு தைரியம், ஒரு பொது மனப்பான்மை. அதனால் தான் நாட்டுக்கு சேவை செய்கிற பணியில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நாட்டை காவல் காக்கிற அளவுக்கு நீங்களுடைய ஒரு பரந்த மனப்பான்மை, மற்றவருக்காக வாழ்வதற்குன்னே பிறக்கக்கூடியவர்கள், மற்றவருக்கு ஒரு உதவினா உடனே களமிறங்கி செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து இறைவன் என்றைக்குமே கைவிட மாட்டான் நேர் வழியில் நீங்கள் செல்லும்பொழுது. அதனால் இறைவனுடைய அருட்கடாட்சம், அதுவும் என்ன அல்லலின் அருட்கடாட்சம் பெற்றவர்கள் நீங்கள், எந்த நிலையிலும் உங்களை அசைத்து கொள்ளவே முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் தாண்டி இறுதியில் வெற்றியை அடைந்து வாழ்நாளில் சிறப்பாக வாழ்வீங்க. எழுதி வச்சுக்கோங்க, இது வந்து உண்மை நிதர்சனம். நம்பிக்கையோடு, இறை வழிபாட்டோட இந்த காலகட்டத்தையும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, கவலையே படாதுங்க. தெய்வம் மனுஷ ரூபேனாம் அப்படின்னு இந்த காலகட்டம் இறைவனுடைய அருளோடு இந்த சூழலையும் நீங்கள் கடந்து வரும்பொழுது அதற்கு பிற்பாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் காத்து கொண்டிருக்குன்னா அது மிகையே கிடையாது. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் சிறப்பான முறையில் பெயர் வைத்து தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்து முறையில் வீடு கட்ட பிளான்களும் போட்டு தரப்படும். அவரவருக்குரிய சேவைக்குரிய கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். அற்பவி நற்செழி.